நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கலங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கள்ளக்காலனுடன் படுக்கை அறையில் இருந்த அக்காவை அவரது தம்பியே அடித்துக் கொன்ற சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் விஜயகுமார் இவர் ஒரு குளி தொழிலாளி இவருடைய மனைவிதான் சுப்புலட்சுமி வயது இருபத்தி நேற்று முன்தினம் இரவு விஜயகுமார் வேலைக்கு சென்று மிட்டார் இந்நிலையில்தான் திருவொற்றியூர் குப்பத்தை சேர்ந்தவர்தான் பிரதாப் வயது இருபத்தாறு இவர் சுப்புலட்சுமியின் தம்பி தனது அக்காவை பார்க்க சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு வந்துள்ளார் அப்போது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டும் இருந்தது பிரதாப் கதவை தட்டியும் திறக்கவில்லை பின்னர் சிறிது நேரம் கழித்து சுப்புலட்சுமி கதவை திறந்தார் அப்போது அவர் பதற்றமாகவும் இருந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பிரதாப் சுப்புலட்சுமியிடம் விசாரித்தார் ஆனால் அவரோ மலுப்பலாக பதிலும் அளித்துள்ளார் பின்னர் வீட்டுக்குள் சென்ற பிரதாப் அங்கும் இங்குமாக சுற்றி சுற்றி பார்த்துள்ளார் அப்போது கட்டிலுக்கு அடியில் ஜானகிராமன் என்பவர் இருந்தது தெரியவந்தது அவரை இழுத்து இழுத்து போட்ட பிரதாப் சரமாரியாக அடித்தும் உள்ளார் பின்னர் ஜானகிராமன் தப்பியோடியும் விட்டார் என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட பிரதாப் சுப்புலட்சுமியை சரமாரியாக அடித்துள்ளார் பின்னர் இருந்த தலையணையை எடுத்து முகத்தில் வைத்து அழுத்தி கொலை செய்துவிட்டு எண்ணூர் போலீஸ் நிலையத்தில் சரணம் அடைந்தார் விசாரணையில் சுப்புலட்சுக்கும் சா நீண்ட நாட்களாக தொடர்பு இருந்து வந்ததாம் விஜயகுமார் வீட்டில் இல்லாத நேரத்தில் சுப்புலட்சுமியின் வீட்டிற்கு ஜானகிராமன் சென்று உல்லாசமாக இருப்பது வழக்கமாம் இது குறித்து அக்கம்பக்கத்தினர் விஜயகுமாரிடமும் பிரதாப்பிடமும் தெரிவித்தும் உள்ளனர் இருவரும் சுப்புலட்சுமியை எச்சரித்தும் கண்டித்தும் உள்ளனர் எனினும் கணவனுக்கும் தம்பிக்கும் தெரியாமல் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் சம்பவத்தன்று ஜானகிராமன் சுப்புலட்சுமியின் வீட்டிற்கு செல்வதை அக்கம்பக்கத்தினர் பார்த்துவிட்டு பிரதாப்பிடம் தெரிவித்தும் உள்ளனர் இதனால் பிரதாப் தான் வருவதை சுப்புலட்சுமி சொல்லாமல் திடீரென வந்துள்ளார் அப்போது கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்தபோது சிக்கியும் கொண்டார் இதையடுத்து பிரதாப்பை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்